சேர்ந்து இந்த ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டல் டேக்காக வந்து ஒரு நாள் நானும் முத்துக்குமாரும் வந்து 25 மறுநாள் தந்துடும். அதனால் கரிசக்குள்ளூரில் வந்து பல மறக்க முடியாத அனுபவங்களை கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில். இன்றைக்கி இது டிமானிசேஷன் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே நம்பவே இல்லை. மோடியை பற்றி ஒரு காலத்தில் கணிச்சு சொன்னப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு அறிவுசார் சமூகத்தை சார்ந்த பலரும் வந்து மோடி குஜராத்தில் இருந்த வந்து கோத்ரா சம்பவத்தை முன்னிச்சு தொடர்ந்து வந்து எழுதிட்டு இருந்தாங்க, மோடி வந்தால் இந்தியாவுக்கு ஆபத்து பேராபத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ இருந்த ஒரு குஜராத் ஏதோ பெரிய ஒரு ஒரு சொர்க்க பூமியாக மாற்றிட்ட மாதிரி பத்திரிகைகளும் கார்பரேட்டுகளும் வந்து பலரும் வந்து வந்து மோடி இது அடுத்த வர்றதுக்காக எல்லாருமே வந்து பல வாசலை திறந்து அவருக்காக பதாகைகளை வைத்து கூவி கூவி வந்து எல்லா பத்திரிகைகளும் பெரும்பாலான பத்திரிகைகள் வந்து மோடியை வந்து அரிசி சரி இருக்குன்னு ஒரு அறிவு சார்ந்த சிலரும் சிறந்து சரி அவர் அங்கே மாற்றார் இங்கேயும் ஒரு இந்தியா அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க எத்தனை நாள் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பலரும் ஆதரிச்சாங்க. காரணம் வந்து அப்போ வந்து ஈழப் பிரச்சனையில் வந்து காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ண துரோகத்துக்காக காங்கிரஸுக்கு எதிராக வந்து ஒரு மாற்றுக் கட்சியாக வந்து பிஜேபி ஆதரித்தவங்களும் உண்டு. அப்படி எல்லாருமே கை தூக்கி விட்ட வந்து ஒரு பிஜேபி அரசாங்கம் வந்து இன்று வந்து அப்பயே வந்து சிந்திக்கக்கூடிய அறிவுஜீவி சமூகத்தில் சிலர் வந்து ரொம்ப கடுமையாக வந்து எதிர்த்தேன். ஏன்னா வந்து காரணம் வந்து அதுக்கு ஒன்று தான், அது காரணம் வந்து மோடியோட கோத்ரா சம்பவம். மோடியோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா மோடைய வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதத்தை வந்து பிரச்சனையாக்கி மதம் மூலமாக ஒரு மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக வந்து மக்களை ஒருங்கிணைத்து அது பிரச்சனையாக்குறது பிஜேபியோட அரசியல் வந்து ஆரம்பிக்கிறதே அவங்க வந்து அவதிப ஊழியராக கை வச்சு தான் வந்து இன்னைக்கு பெரிய சுரம் எடுத்து ஆட்சேபிச்சாங்க. இந்த விஷயம் வந்து கோத்ரா சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதம் வெறும் பிரச்சனையாக்கிறது மட்டும் இல்லாமல் வன்முறையை வந்து திட்டமிட்டு வன்முறை கட்டமைக்கப்பட்ட வன்முறை இஸ்லாமிய மக்கள் மேலே வந்து கொன்று குவித்தாங்க. வந்து அந்த கொன்று குவித்தது அதை வந்து மத பிரச்சனையாக மாற்றி அதில் வந்து இந்து மதத்தை ஒருங்கிணைச்சு அவங்க வந்து ஒரு ஓட்டம் பார்க்குறாங்க. இப்படி அடிப்படையில் திட்டமிட்டு ஒரு வன்முறை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர் எந்த காலத்திலும் சிறந்த ஆட்சியை வரலாற்றில் இருந்ததே இல்லை. வரலாறு என்ன சொல்லுதுன்னா வரலாறுல வந்து எந்த அரசு நீங்கள் நிர்வாகம் வந்து ஒரு விஷயம் நிர்வாகம் எங்க இருந்த உடனே நிர்வாகம் வந்து ஒரு எந்த பெரிய சிறந்த சிறந்த மனிதனை அடிப்படையில் தான் வந்து சிறந்த நிர்வாகம் உருவாக முடியும். அவர் வந்து இவ்வளவுலாம் பண்ணிட்டு அவர் சிறந்த நிர்வாகி அதனால வந்து அவர் வந்து பிரதமராக்கெல்லாம் வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு வந்து நம்பி வந்து எல்லாரும் கொண்டு வந்தாங்க. ஆனா வந்து சிறந்த அவர்கிட்ட இந்த எப்போ இந்த மனிதனே மற்ற ஒருத்தர் வந்து மனிதர்கள் சாதாரண முறையில் சிந்திக்க மாட்டார். மதம் வந்தாலே ஆட்சியில வந்து ஒரு மதம் வந்தாலே வந்து அது மதத்தின் அடிப்படை சித்தனைகள் அடிப்படைவாதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அடிப்படைவாதங்கள் வந்து முழுக்க முழுக்க மதம் சார்ந்த கருத்துக்கள் வந்து மக்கள் நலன்றது தானாவே பின்னாடி போயிடும். மக்கள் நலன் பின்னாடி போகப்போ சிந்தனைகள் வந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கு மத கலாச்சாரம் அப்படின்ற ஒரு போர்வை வரும். அதுக்கப்புறம் வந்து இது இந்த ஒழுக்க நீதிகள் வரும், மாரல் பாலிசிங் வரும். இதெல்லாம் வர 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 மக்கள் நலன் சாதாரண மக்கள் நலன் பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்போ மதம் வந்து யாரும் தூக்கிவிடுங்க, மதத்துக்கு சார்பாக இருக்க மதத்தை போற்றி வளர்க்கக்கூடிய மதிய மதத்தை மையமாக சொல்லக்கூடிய அவங்கள மட்டுமே தான் வந்து குளோரிஃபை பண்ணும். அவங்க குளோரிஃபை ஆவாவ வந்து அப்போ வந்து சுத்தம் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வரும். யார் சுத்தமாக இருக்கிறாங்க, யார் நல்லா ஒழுங்காக இருக்காங்க அவங்க தான் வந்து தகுதியானவங்க, சுத்தம் இல்லாதவங்க இதில் இருக்கவங்க பின்னாடி போவாங்க. கடைசியில் வசிக்கக்கூடியவங்க அவங்க வந்து சேரியில் வசிக்கக்கூடியவங்க வாழ தகுதி இல்லாதவங்க அப்படின்ற ஆட்டோமேட்டிக்கான மதம் சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாமே வந்து ஆட்சியோட சித்தாந்தமாக மாறி அதனால தான் வந்து ஆட்சி வந்து சீர்கிடும். மாட்டிறைச்சின்ற பிரச்சனை எப்படி வந்தது இல்லாது மக்களுடைய உணவு அடிப்படை உணவு கேரளாவில் பெரும்பாலான உணவு வந்து அதுதான் வந்து 90% வந்து மாட்டிறைச்சி இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட கிட்டத்தட்ட பிராமின்ஸும் சாப்பிடாது அந்த அளவுக்கு வந்து கேரளா உணவு. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து மக்களுடைய உணவு வந்து இஸ்லாம் மதத்துக்காக வந்து இஸ்லாமியர்கள் ஒடுக்கன்ற ஒரே காரணத்துக்காக வந்து மாட்டிறைச்சி கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு எவ்வளோ பேர் அடித்து கொண்டு எத்தனை பேர் வந்து சிரிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி நிறுத்த முடியுதா, நிறுத்த முடியாது. அப்போது ஒரு சட்டம் வந்து ஒரு 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 நிர்வாகி எதுக்கு சொல்றேன்னா ஒரு நிர்வாகிங்கிற வந்து ஒரு தலைவன் வந்து நிர்வாகம் சார்ந்த நிர்வாகத்தின் மூலமாக ஒரு எதிர்காலம் தான் வந்து இந்த சமூகத்தோடைய இந்த நாட்டோடைய இந்த கலாச்சாரத்துடைய எதிர்காலம் மாறப்போகுது. அப்போ நீங்கள் எங்கேருந்து சிந்திக்கணும், எங்கேருந்து சரியான சிந்தனை எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா அது வந்து ஹியூமனிஸ்டிக் ஆங்கிள் தான் உருவாகும். சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் வந்து மனுஷன் வந்து
சாதி மத பேதம் இல்லாம யார் வந்து வர்த்தஸ்திக்கலாம் வந்து அடிப்படை தகுதியான மனுஷன். இது வந்து இது காலங்காலமா நம்ம ஸ்கூல்ல கத்து கொடுத்திருந்தாலும் போதனைகள் இருந்தாலும் வந்து ஆனா வந்து இதே இதுக்கு இதுக்கு எதிராக ஒரு ஆட்சியை உருவாக்கின்றதுதான் வந்து மதவாதம் கொண்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி இருக்கணும்ன்றதுதான் வந்து அதுதான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது பெரிய ஒரு ஒரு துயரமா இருக்கு. ஒரு பாட புத்தகங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருங்க மத ஒற்றுமை அதெல்லாம் பேசிட்டுங்க. ஆனா ஓட்டு போடும் போது ஒரு 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 மதவாதியை எப்படி வந்து அறிவுரை ஏற்ற முடியுது? அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது தமிழ்நாடு ஒரு இந்தியாவில் வந்து பெரிய ஒரு ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ வந்து செல்லா இந்த டிமானிசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து எத்தனை பணக்காரர்களும் நாட்டை வச்சு விடுறாங்க, எவ்வளோ பேர் ஓடிருக்காங்க, ஆறு ஏழு பெரிய கோடி சேர்த்து பல்லாயிரக்கணக்கான கோடியில் வந்து நஷ்டப்பட்டு தான் வந்து நாட்டை விட்டு ஓடுறாங்க. ஆனால் வந்து அவங்க எவ்வளோ பேர் செத்துருக்காங்க, விவசாயிகள் எத்தனை பேர் பணம் நடத்துறாங்க, ரெண்டும் வந்து பொருத்தப்பாடு பாருங்க. ஒரு பக்கம் விவசாய நிலம் இல்லை, விவசாயிகள் மழை இல்லாமல் விவசாயிகள் கடனுக்காக வந்து பல பேர் சொல்லப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க, அடிச்சு வெட்டப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க, துன்பப்படுத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் கீழ்நிலை இருக்கக்கூடிய சமூகம் வந்து கடுமையா வீழ்ச்சிடுது. இன்னொரு பக்கம் பணக்காரர்கள் வந்து மிகவும் பாதுகாப்போட அரசாங்கமே வந்து அவங்க அனுமதிச்சு அவங்களை வந்து பத்திரமா கை கூட்டி நீங்க வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சு போயிடுச்சு. இது நீங்க எல்லாரும் சொல்ல வந்து வெளியில போய் சொல்லலாம். வந்து இது ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒவ்வொரு பிரதமர் வந்து எல்லா மந்திரிக்கும் தெரிஞ்சுதான் போறாங்க. தெரிஞ்சுதான் வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட உறவும் அவங்களுக்கு பணம் வந்து அவங்களுக்கான பணமும் அவங்களுக்கு செட்டில் ஆயிடும். எவன் உடனே என்ன ஆட்சிகள் ஆட்சியில் இருக்குது வந்து இதனால அதுக்கு எதிராகுது. விவசாய நிலங்கள் வந்து அவங்க வந்து அபகரிக்கிறாங்க. எளிய மக்கள் தொடர்பான அத்தனை விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அபகரிக்கப்படுது. கார்பரேட்டுகள் இது செய்யறதால இன்றைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மோசமான சூழ்நிலை காரணம் வந்து இந்த மாதிரி கார்பரேட்டுகளுக்கு பெருமுதலாளிகளுக்கு அரசாங்கம் ஒத்து போனதாலும் பெருமுதலாளிகள் மக்களை வந்து அழித்தொழிக்கிறதும் அடிப்படை மக்களை பத்தினா வந்து கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அவங்களுக்கு எதிராக வேலை செய்யறதுதான் காரணம். இந்த முரண்பாடு முழுசா சரியாகணும்னா வந்து இந்த கார்பரேட்டுகளுக்கான ஆதிக்கம் ஒழிந்து கார்பரேட்டுகள் சப்போர்ட் ஒழிந்து புதுசா அது சரியா இருந்தால் அந்த திரும்ப மற்றவர் ஆட்சியில வந்து எளிய மக்கள் சம்பந்தப்பட்ட மக்கள் நலன் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி வந்து மையத்தில் உட்காரும் போதுதான் இந்த நிலைமை வந்து சரியாகும். அது வரைக்கும் வந்து இது எந்த எந்த நிலைக்கு போகும்னு சொல்ல முடியாது. மிக மிக மோசமான பாதிப்புகள் வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு அடுத்தடுத்த வருடங்களில் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்குள்ள இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. யாருக்கு ஓட்டு போடுறோம், யார் நம்ம உருவாக்குறோம், யார் தலைவர் இருக்கிறன்றதுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருக்குமே உரிமை இருக்குது. அதனால வந்து நீங்கள் எல்லாருமே கடுமையாக செய்யும் கடுமையாக படிச்சிருந்தால்தான் வந்து சிறந்த ஒரு ஆட்சியை சிறந்த ஒரு ஒரு இந்தியாவை காப்பாற்ற முடியும். நன்றி வணக்கம். ஒரே நிமிஷம் வந்து குருகு மந்திரம் வந்து நல்லா பேசுனீங்க, மத அடிமைகள் பிரச்சனைங்க, மொழி அடிமை சொன்னீங்க. மொழி நம்ம அப்படி ரொம்ப இதாக பார்க்கணும். சில பேர் மொழி வெறியோட இருக்காங்க, மொழி வெறி வேணாம்னு சொல்லலாம் வந்து. ஆனால் மொழி வந்து மொழிதான் உருவாக்குது, மொழிதான் சிந்தனை உருவாக்குது, மொழிதான் நமக்கு எல்லாமே இருக்கு, மொழிதான் நமக்கு சாப்பாடா இருக்கு, மொழிதான் நம்மளுக்கு சிந்தனையா இருக்கு, மொழிதான் நம்மளுக்கு பாதுகாக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் திட்டம் கெட்டம் திட்டம்ல இன்னைக்கு அடிமை நமக்கு இன்னைக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. மொழி நம்ம தமிழ் மொழின்றதாலதான் ஒரு காரணமா இருக்கு. சமஸ்கிருதத்தை எப்படி மேலத்துலான்ற வந்து சமஸ்கிருதத்தை உயர்வாக்குறதுவங்க தான் பல பேர் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தாழ்வா இருக்கிறதுக்கு பல வேலைகள் பண்ணிருக்காங்க. மொழி கண்டிப்பா எல்லாருக்கும் உயிராகணும். மொழி வெறி வேணும், அடுத்த மொழியை வந்து பகிஷ்கரிச்சோம்னா அடுத்த மொழியும் நம்மள மாதிரி மொழி அவனுக்கும் உயிர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நன்றி வணக்கம்.